கேக்குதா துளசி? டிரைவர் சீட்ல இருக்கா? கேக்குதா? யா இப்ப கேக்குதா? என்னாச்சு அப்ப எல்லாம் கார் டீலர் இருக்குல்ல, கார் டீலர், கார் டீலர், அதுக்கு பக்கத்துல அமுனேஷன் இருக்குல்ல, அதுக்கு மேல போனீங்கன்னா தாத்தா இருப்பாரு, மீட் பண்ணுங்க. சொல்லுங்க. கேள்விப்பட்டேன். பட் வேற ஊர்ல இருந்தோம், கைலாஸ் சார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்தாலும் நீந்தி வந்தோம். ஆமா ஆமா, அங்க நான் கொஞ்சம் லேட்டு இங்க வர்றதுக்கு. அங்க கொஞ்சம் உங்களை மாதிரி நான் கொஞ்சம் செல்வாக்கோட இருந்தேன். இந்த ஊர்ல நமக்கு ஒண்ணும் நம்மளுக்கு செல்வாக்கே கிடையாது. பாத்தீங்களா, போலீஸ் வந்தா பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுவேன், அவ்வளவுதான் நம்ம செல்வாக்கு. இல்ல இல்ல, அது நம்ம வெளியில அப்படிதான் காமிக்கிறது. இந்த பொண்ணு தலையா நின்றுச்சுன்னா கூட்டிட்டு போயிருவேன், அவ்வளவுதான் நம்ம பழக்கம். தாத்தா, நீங்க தாத்தா மாதிரி இல்லீங்களே, இளமையோட இருக்கீங்க. அதுக்குதான் நம்ம பண்ற பிசினஸ், நம்ம என்ன சாப்பிடுறோம் அதானே மேட்டர். மேட்டர், எஸ் மேட்டர் இல்ல. அதுதான் விஷயம். ஓகே ஓகே, விஷயம் புரியுது. ஓகே, ஊருக்குள்ள வந்ததே வந்து ஒரு காரும் ஒரு கன்னும் வாங்கிட்டு போலான்ட்டுதான். ஓகே ஓகே, அதான் நமக்கு ஏதாவது ஒரு இல்லீகல் பிசினஸ் ஏதாவது பண்ணி இதை ரெடி பண்ணி தர முடியுமான்னு பாக்கு கேக்குறதுக்கு தான். உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கா? இருக்கு இருக்கு. இப்ப ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய போலீஸ் யார மீட் பண்ணீங்களா ஊருக்குள்ள வந்து? ஆ, மீட் பண்ணோம். போலீஸ் எங்களை மீட் பண்ணாங்க. உங்களையா? ஆமா, நாம மீட் பண்ணதால ஆ செஞ்சாதான் மீட் பண்ணுவாங்க, இல்லன்னா எப்படி? சரி, ஆனா நம்ம வந்து இன்னும் மாட்டல போலீஸ் கிட்ட நட்பு ரீதியா மீட் பண்ணல. இல்ல இல்ல இல்ல, ஏன்னா அவங்க எங்களை நண்பர்கள் மாதிரி தான் பாக்குறாங்க. ஆமா ஆமா, ஆனா நம்ம நம்மளுடைய இது நமக்கு தான் தெரியும், நாம யாருன்னு. சரி, இப்ப என்னன்னா, இப்ப ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து உள்ள வந்து ஒரு இறக்குறோம் ஒரு கப்பலை. ஓகே, ட்ரக் கொண்டு வர்றோம். இது வரைக்கும் இங்க கஞ்சா மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னமே வந்து அதை மாத்தி மத்த நல்ல நவீன ட்ரக்ஸ் எல்லாம் உள்ள இறக்குறோம். அதுக்கு ட்ரைனிங் எல்லாமே நடக்க போகுது. உங்க கூட யாரெல்லாம் இருக்கீங்க அதை சொல்லுங்க. நாங்க இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கோம், இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்போம். நான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இதில் போட்டிருக்கேன், நம்ம இதில் இல்லீகலாக அனுப்பிச்சிருக்கேன், ஆளுகள்லாம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, என்னம்னா அவங்களெல்லாம் வந்து உங்களை மீட் பண்ண சொல்கிறேன். ஓகே, அவங்களை எப்படி ட்ரைனிங் பண்ணணுமோ பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆள் தேவைப்படும்? நீங்கள் குறைஞ்சது நீங்கள் ஒரு அஞ்சாறு பேராச்சும் வச்சுக்கிறணும். ஓகே ஓகே, அது எங்களுக்கு இருப்போம். கேங் எதுவும் ஃபார்ம் பண்ணலை? கேங்கு கிடையாது, ஆனால் ஒரு டீமாக வச்சுக்கிறேன். ஒரு அஞ்சாறு பேர் செட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஊர்ல கேங்குன்னு சொன்னா சுற்றுவாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஒரு டீம்னு சொல்லிடுவோம். ஓகே ஓகே, அந்த டீம் வந்து டீம்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. அந்த நம்ம வந்து நம்ம ஒரு டீம் அப்படின்னா முக்கியமான கொள்கையே இதுதான் ஐயா. நம்ம ஒரு டீம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஏரியால பொதுமக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அவங்க ஃப்ரீயா வந்து நம்மள்ட்ட வந்து பொருளை வித்துக்கு போகணும், அதுதான் நம்மளோட தொழிலா இருக்கணும். அது இல்லாம மத்த தொழில்கள் நம்ம எடுத்துக்கணும். என்ன இதை கொடுக்கறது அப்படின்றத நான் வந்து பேசிட்டு நான் சொல்றேன். ஓகே ஓகே, உங்களுக்கு மேல யாரா இருக்கறங்களா? நான் பேசிட்டினா நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, துளசியும் சரி இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு வார்த்தை பேசிட்டு ஓகே இது பண்ணிக்கலாம். இப்போ இப்போதைக்கு ஊருக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ்னா நான் மட்டும்தான். இந்த நைஜீரியாக்கும் தலைநகரத்துக்கும் ஒரே ஆள் தான், நான் தான் கான்டாக்ட். உற்பத்தி பண்ற கஞ்சாவையும் இப்ப வந்து அவங்க அங்க டிமாண்ட் வந்து இது மாதிரி விஷயங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு.
மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே ஓகே. இப்பயுமே அதெல்லாம் பண்ணி நம்ம நைஜீரியாக்கு அனுப்ப போறோம். அவ்வளோ. ஓகே ஓகே. இங்க பசங்க இதை சாப்பிட கத்து கொடுத்துறதுனால சோ எல்எஸ்டி தான் வர போதா இந்த இதுல கப்பல்ல எல்எஸ்டி எல்எஸ்டி ஹெராயின் ஹெராயின் அப்புறம் மெத்தன் ஏதோ ஒன்னு சொல்றாங்க மெத்தையா மெத்தா ஏதோ ஆமா அது ஒரு அஞ்சு பாயிண்டா இருக்கு உள்ள அத எனக்கு கத்து கொடுத்தாங்க எனக்கு வந்து அத பத்தி ஒண்ணா பெருசா அறிவு இல்ல ஓகே மண்டையிலும் ஏறல அதனால தான் ரெண்டு பேரும் கத்து கொடுக்கிறதுக்கு நைஜீரியல இருந்து ரெண்டு பேரும் கூட்டி வந்திருக்கீங்க ஓ அவங்களுக்கு கப்பல்ல தான் இருக்காங்க என்ன நீங்க கால் பண்ணலாம் உங்க டீம்னு சொல்லிட்டு பசங்க எடுக்கறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் நம்பர் சொல்ல வேணா உங்களை காலும் பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன் கண்டிப்பா கண்டிப்பா மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு ஃபோன் கன்ஃபியூஸ் ஆகும் அப்புறம் நம்மளுக்குள்ள இருக்க பழக்கம் அப்படி விரிவாயிடும் அதனால நீங்க கூப்பிடுறதுனா ரொம்ப ரகசியமா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா நீங்க வந்து ரேடியோல வந்து ஓகே உங்களுக்கு ஏதாவது ரேடியோ இருக்கானு 4.0 அவங்க இருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடாதீங்க அவ்வளவுதான் ஓகே ஓகே கண்டிப்பா சரி ஓகே இப்போ நீங்க எங்க இத போட் ஏதா வர போதானே உங்களுக்கு இல்ல இல்ல நான் சும்மா உங்களுக்கு பேசலாம்னு இடத்துல வந்து நின்னேன் சரி ஓகே ஓகே வாங்க உங்களை நான் இறக்கி விட்டுறேன் ஓகே